नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृणन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धि भुवि रामकृष्णः जननीं सारदां देवीं रामकृष्णं जगद्गुरुम् पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः मूकं करोति वा चालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् यैरिमे गुरुभिः पूर्वं पदवाक्यप्रमाणतः व्याख्याता सर्ववेदान्ताः ता नित्यं प्रणतोऽस्म्यहम् चेतो दर्पणमार्जनं भवमहादावाग्निर्वापणं वितरणं विद्यावधूजीवनम् பிரதிபதம் பூர்ணாமிருத்தாஸ்வாதனம் சர்வாத்மஸ்னபனம் பரம் விஜயதே ஸ்ரீ சங்கீர்த்தனம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவினுடைய ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களாக அவருடைய லீலாமிரதத்தை கேட்டுக்கொண்டு வருகின்றோம் மகா பண்டிதராக விளங்கிய சைத்தன்ய மகாபிரபு இந்த பாண்டித்யத்திற்கெல்லாம் ஒரு லட்சியம் இருக்கின்றதென்றால் கல்விக்கு ஒரு லட்சியம் இருக்கின்றதென்றால் அது இறைவனிடத்தில் அன்பு கொள்வதே அதனுடைய லட்சியம் என்று தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக வைத்து லீலை செய்து கொண்டிருக்கின்றார் எல்லா சாஸ்திரங்களையும் படித்து பதினாறு வயதிலேயே தர்க்கச்சூடாமணி என்று பெயர் பெற்ற அவர் இறைவனுடைய பேரன்புக்காக காத்து கொண்டிருந்தார் ஒரு குருவினுடைய அனுகிரகத்தினால் இறைவனிடத்தில் பேரன்பு வளரும் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காக ஈஸ்வரபுரி மகாராஜிடம் சரணடைந்து அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது எப்பொழுதும் நாம சங்கீர்த்தனத்திலேயே தன்னுடைய நாட்களை கழித்து வந்தார் அவருடைய சத் சங்கத்தில் இருந்தவர்களெல்லாம் பக்த ரத்தினங்கள் மிகவும் படித்தவர்கள் அதே நேரத்தில் பக்தி நிறைந்தவர்கள் மோக்ஷத்தை லட்சியமாக கொண்டவர்கள் சென்ற வகுப்பில் பார்த்தோம் பலவிதமான பண்டிதர்களை பக்தர்களாக மாற்றினார் தற்பொழுது அவருடைய உள்ளத்தில் இந்த பிரேம சாகரம் எல்லா ஜீவர்களையும் சென்று அடைய வேண்டும் என்ற ஆசை மேலிட்டு அரிதாஸ் என்பவரையும் நித்யானந்த சுவாமி என்பவரையும் பிரச்சாரத்திற்கு நாம பிரச்சாரத்திற்கு அனுப்புகின்றார் நித்தியானந்தர் வயதில் சிறியவர் சிறு வயதிலிருந்தே பரியுராஜகராக வாழ்ந்து வந்தவர் ஹரிதாஸ் சுவாமிகள் இஸ்லாமிய மதத்தில் பிறந்தவராக இருந்தாலும் பகவானிடத்தில் ஹரியனிடத்தில் பக்தி கொண்டவராக வயது முதிர்ந்தவராக இருக்கின்றார் எழுபத்தைந்து எண்பது வயது இவங்க இருவரும் வீடு வீடாக சென்று நாம பிக்ஷை கொடுங்கள் நாம பிக்ஷை கொடுங்கள் என்று கேட்டு எல்லோரையும் இறைவனுடைய நாமத்தை பாட வைப்பார்கள் அந்த நவத்வீபத்தில் ஜகாய் மதாய் என்று இரண்டு காவலர்கள் இருந்தார்கள் அவர்களை காவலர்கள் என்று சொல்வதை விட அடக்குமுறையாளர்கள் அல்லது குண்டர்கள் என்று சொல்லலாம் அந்த ஜமீன்தார் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவராக இருந்ததுனால பொதுமக்களை அடக்கி ஆளுகின்ற பண்பு இருந்ததுனால இவங்க இரண்டு பேரையும் வைத்து அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார் ஒரு மனிதன் எவ்வளவு பாதகங்கள் செய்ய முடியுமோ பாவ காரியங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தவர்கள் இவர்கள் ஒரு நாள் ஒரு தெருவழியாக நாம பிரச்சாரம் செய்து கொண்டே போகும் பொழுது அந்த தெருவில் இருந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் இங்கு ஜகாய் மதாய் டேரா போட்டிருக்கின்றார்கள் அதனால் அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேரை கேட்டாவே எல்லோருடைய குலையும் நடுங்கும் உடனே இந்த ஹரிதா சுவாமிக்கு இவங்களை பற்றி தெரியும் அதனால் நித்யானந்தர்கிட்ட சொல்கிறார் வந்திருப்பா போயிடலாம் நமக்கு ஏன் வம்பு அப்படின்றார் நித்யானந்தருக்கு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு நித்தியானந்தர் கேட்குறார் இல்லை பயம் இல்லை இவங்கக்கிட்ட நமக்கு என்ன வேலை இருக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாரு அரிதாஸ்வாமி அப்ப நித்யானந்தர் சொல்றாரு இவங்க கிட்ட தான் நமக்கு வேலை பதிதர்களை பாவனமாக்குகின்ற இறைவனுடைய நாமத்திற்கு வேலை பதிதர்களிடம் தானே இருக்கின்றது பிரஷ்டர்களை உத்தாரணம் செய்வதற்கு இறை நாமம் தானே ஒரே வழி இதுதானே நம்முடைய சித்தாந்தம் பிரபுனுடைய சித்தாந்தம் அதனால இவங்க கிட்ட தான் போகணும் அப்படின்றார் எவ்வளவு சொல்லியும் கேளாத இந்த நித்தியானந்தர் இந்த ஹரிதா சுவாமிகளை வயசானவர் அவர் தர தரணை போறார் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவங்க காதல நாமம் படுற மாதிரி சொல்லிட்டு ஓடி வந்துருவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய் அவங்க அந்த டென்ட் போட்டிருக்காங்க இல்லையா டேரா அதில் முன்னாடி நின்றுட்டு ஹரிபோல் 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன் அப்படின்னு சத்தம் போட்டு நர்த்தனம் ஆடுகின்றார்கள் அவர்கள் பொதுவாகவே குடிமயக்கத்தில் இருப்பவர்கள் ஜெகாய் என்பார்கள் என்பவர்கள் யார் அது என்று ஒரு குரலை கொடுத்தார்கள் அவ்வளோ எடுத்தாங்களே ஓட்டம் ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் வந்து மூச்சு இறைக்க அரிதா சுவாமி சொல்கிறார் நான் சொன்னேன் இல்லைப்பா உனக்கும் பயம் இருந்தது யார் அதுன்னு கேட்ட உடனே ஓடி வந்தியே உனக்கும் பயம் தானே அப்படின்னு இல்லை சுவாமி எனக்கு பயம் இல்லை நான் கொடுத்த மருந்து கொஞ்சம் வேலை செய்யணும் அதுக்காக அவனை தனியாக விட்டுட்டு வந்துருக்கிறேன் என்று மறுபடியும் பிரபுவிடம் செல்லுகின்றார்கள் சைத்தன்ய மகாபிரபுவிடம் நடந்ததெல்லாம் சொல்லி ஹரிதா சுவாமி சொல்கிறார் இனிமேல் நாம பிரச்சாரத்துக்கு நான் போக மாட்டேன் நான் போகணும்னா என் கூட வேற யாராவது அனுப்புங்க இந்த மாதிரி வம்பு பண்ணுறவரை என்னை அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சைத்தன்ய மகாபிரபு கேட்குறார் என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லி முடித்த உடனே சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் அந்த பரம பாகவதர்கள் யார் அப்படின்னு கேட்டார் ஹரிதா சுவாமி கேட்டாரு பரம பாதகர்களா இல்ல பரம பாகவதர்களான்னு கேட்டார் நித்தியானந்த சுவாமி சென்று ஒரு ஜீவனை கடை தேற்ற வேண்டும் என்று முடிவு செய்து அந்த ஜீவனுக்கு இந்த நாமபிக்ஷை கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்றா வந்திருக்கிறார் என்றால் அந்த ஜீவர்கள் இருவரும் பரம பாகவதர்கள் அவர்களுக்கு பாதகமே இல்லை அப்படின்னு சொல்லி புகழ்ந்தவுடனே நித்தியானந்தர் கை கொட்டி நர்த்தனம் ஆடிக்கொண்டே சொல்லுவார் மகாபிரபுவினுடைய வாழையிலிருந்து இரண்டு ஜீவர்களை பற்றி பரம பாகவதர்கள் சொல்லிவிட்டு அவன் கண்டிப்பாக பாகவதாக ஆக போறான் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளும் எப்படியாவது இந்த இருவரையும் இறைவனிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்ற ஆதங்கத்துடன் நடு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்கோ இந்த ரெண்டு பேரும் ஜகாயும் மதாயும் குடித்து கொண்டு அந்த டெண்ட்டில் இருக்கிறாங்க நித்யானந்தர் கங்கைக்கு போறா மாதிரி போறார் இந்த நடு ராத்திரியில் யார் இந்த மாதிரி நடந்து செல்லுகின்றார்கள் என்று இந்த ஜகாய் மதையும் கேட்கிறார் யார் அது அப்படின்னு கேட்கிறார் உடனே நித்யானந்தர் சொல்றாரு பைராகி பைராகின்னு ஒரு பேராடா அப்படின்னு சொல்லி அவங்க குடித்து கொண்டிருந்த இந்த மது பாட்டிலேயே ஒரு அடி அடிச்சிருவார் அது உடைந்து மண்டையிலிருந்து ரத்தம் வரும் இவர் நித்யானந்தர் அந்த ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஹரி போல் ஹரி போல் ஹரி போல் சொல்லுன்னு அர்த்தம் ஹரி சொல்லுங்கோ ஹரி சொல்லுங்கோ கிருஷ்ண போல் ராமா போல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு அவங்க அடி அட்டின்னு அடிக்கிறாங்க அவரும் விடுறதா இல்லை இவங்களும் விடுறதா இல்லை அவங்க அடிக்கிறத விடுறதா இல்லை இவர் அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நாமும் சொல்றதை விடுறதா இல்லை அந்த நேரம் பார்த்து இந்த சப்தம் கேட்டு யாரோ ஒருவர் எழுந்து பார்த்தா இந்த மாதிரி நடந்திருக்கிறத பார்த்து உடனடியாக ஓடி வந்து சைத்தன்ய மகாபிரபுடம் சொல்லிவிடுகின்றார் சைத்தன்ய மகாபிரபு ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டார் நாம சங்கீர்த்தன் நடந்துகிட்டே இருக்கும் அகண்ட நாம ஜபம் இல்லையா நாம சங்கீர்த்தனம் உடனே சைத்தன்ய மகாபிரபு சமாதிஸ்தராக இருந்து சக்ரா சக்ரா சக்கரான்னு சொல்லி ஒரு கூச்சலிடுவார் அங்கே அவர் இட்ட உடனே இவங்க இருவருக்கும் மரண பயம் உண்டாகிவிடும் சக்கரத்தாழ்வாருடைய தரிசனம் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து அவங்க தலையை வெட்டுற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயம் உண்டாகிவிடும் ஓடி வந்து சைத்தன்ய மகாபருடைய திருவடியில் விழுந்து எங்களை காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் காலில் விழுவாங்க காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் அடம் பிடிப்பார் இந்த அடி வாங்கினார் இல்லையா நித்யானந்தர் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா ரெண்டு பேரும் சைத்தன்ய மகாபிரபுடைய திருவடியில் விழுந்திருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுவார் மகாபிரபுவை இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டிக் கொள்வார் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மகாபிரபு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க நித்யானந்தருடைய காலில் விழுந்து தேசியது அவரை மன்னிக்க சொல்லுங்க நித்யானந்தர் காலில் எப்போ இவங்க விழுந்தாங்களோ உடனடியே மகாபிரபு அவங்களை எழுப்பி ஆற தழுவிக்கொண்டு பாகவத அபச்சாரத்திற்கு பரிகாரமே இல்லை பகவானுக்கு அபச்சாரம் செய்தால் கூட பரவாயில்லை ஆனால் பகவானை சரணடைந்த சாதுக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு செய்கின்ற அபச்சாரத்திற்கு பரிகாரம் இல்லை அதனால் தான் நான் என்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொன்னேன் சக்கரத்தாழ்வார் அந்த மாதிரி யாரையும் விட்டு வைக்க மாட்டார் இது அம்பரீஷன் கதையில் வரும் தூர்வாசு ரிஷி அம்பரீஷனுக்கு அபச்சாரப்பட்டு அந்த சக்கர தாழ்வார் தூர்வாசு ரிஷியை துரத்திட்டு போவார் அவர் பிரம்மஜானி சரீரம் நான் இல்லைன்னு நினைக்கிறார் அந்த நேரம் பார்த்து மறந்துட்டார் அதை சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு ஓடு ஓடுன்னு மூணு லோகத்துக்கு ஓடி கடைசியா வைகுண்டத்துக்கு போய் பகவான் சொல்லுவார் அகம் பக்த பராதீனஹா அஸ்வதந்திர இஜ நான் பக்த பராதீனன் எனக்கு சுதந்திரமே இல்லை என்னை கேட்காமலே என்னுடைய ஆயுதம் யாரெல்லாம் சாதுக்களுக்கு அபச்சாரம் செய்கின்றார்களோ அவர்களை தீர்த்து கட்டிவிடும் அதனால நீ போய் மறுபடியும் அம்பரிஷன் காலிலே விழு அப்படின்னு சொல்லி அந்த அந்த கதை அது இங்கே நிதர்சனம் ஆகுது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவதாரங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் பிரதிபலிக்கும் அப்படி பதித்தர்களாக இருந்த இந்த ஜகாய மதாய் இருவரையும் மகாபிரபு ஆட்கொண்டு கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய சத் சங்கத்தில் சேர்த்து உக்கார வச்சுரு ஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் கிராமத்து ஜனங்களுக்கு எப்படி இருந்தவனுங்க இவனுங்கோ இப்போ பக்கத்தில் உக்காந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பஜனை பண்ணுறானுங்களேன் ஆனால் இந்த இருவருக்கும் தாங்கள் செய்த பாதகங்கள் எல்லாம் ஞாபகம் வருது இந்த பூண்டு சாப்பிட்டவன் பூண்டு சாப்பிட்டதை நிறுத்தினாலும் பூண்டு வாசனை வரும் தானே அந்த மாதிரி இந்த பாதகங்கள் எல்லாம் ஞாபகம் வந்து ஏதாவது ஒரு விமோச்சனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நித்யானந்தர் சொல்லுவார் விமோச்சனம் ஆயிடுச்சு அதனால தான் பகவானுடைய சன்னிதிக்கே வந்திருக்குறீங்க சூரியனுக்கு முன்னாடி வந்து நின்று கொண்ட பிறகு எனக்கு இருட்டிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லுபவன் முட்டாள்தான் இருட்டிலிருந்து சூரியன் எப்பவும் நிற்கிறையோ அப்போ இருட்டு போயிடுத்து அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் கேட்கல இல்லை இல்ல நாங்கள் செய்த தவறுக்கு ஏதாவது பிராய்ச்சித்த நாங்கள் செய்யணும் ஓ அப்படியா சரின்னு சொல்லி மகாபிரபு கங்கையிடம் அழைத்து சென்று இருவரையும் கங்கையில் நிற்க வைத்து தானும் கங்கையில் நின்று கொண்டு கங்கை நீரை எடுத்து எனக்கு தாரை வார்த்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கையில் கங்கை நீரை எடுத்து தாரை வார்த்தை கொடுக்கும் பொழுது சொல்லுவார் இதுவரை ஜாகிரத் சொப்ன சுசுக்தி அவஸ்தையில் செய்த எல்லா காரியங்களும் எனக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தாரை வார்த்தை கொடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முடியாதுன்றாங்க ஏன்னா செஞ்சதில்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கெட்டது இருந்தால் பரவாயில்ல நைன்டி நைன் பர்சன்டேஜ் அதுதான் இருக்குது அப்படி தாரை வார்த்தை வாங்கி கொண்டு விட்டால் இவருடைய சரீரத்துக்கு வியாதி வரும் என்று நினைத்து முடியாது என்றார் மற்றவங்களாம் சொல்கிறாங்க உங்களுக்கு வேறு வழி கிடையாது டாக்டர்கிட்ட கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தாரை வார்த்தை கொடுத்த உடனே அதை வாங்கின உடனே மகாபிரபுவனுடைய அந்த காந்தி உள்ள சொரண காந்தி இருக்கும் தங்க ரேகைக்கு இருப்பார் அவருடைய உடல் அது அப்படியே கருப்பாகிடும் ஓன் அழுவாங்க அப்போ சொல்லுவார் பர்த்தியா உங்களுடைய பாவத்தினுடைய விளைவு பார்த்தீர்களா அப்படின்னு மகாபிரபு சொல்லுவார் உடனே அவங்க ரெண்டு பேர் சொல்லுவார் இதுக்கு தான் சொன்னோம் வாங்காதீங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம் நீங்கள் தான் எங்களை கம்பல் பண்ணீங்கன்னு பர்த்தியா இந்த பாவத்தினுடைய விளைவை நான் போக்கிக் கொள்ளுகின்றேன் பார் அப்படின்னு சொல்லி அந்த வாங்கின தண்ணியை என்ன பண்ணுவார் தாரை வார்த்தை அந்த தண்ணியை திருப்பி கங்கையிடமே ஹரி அப்படின்னு ஒரே ஒரு முறை இறைவனுடைய நாமத்தை சொல்லி விட்ட உடனே மறுபடியும் அவருக்கு அந்த தேகம் சுவர்ண காந்தி உள்ளதாக மாறிவிடும் இப்படி ஜகாய் மதாயே மாறிட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்களுக்கெல்லாம் ஏதாவது வெளிப்படையாக ஏதாவது நடக்கணும் அப்போ தான் நம்புவாங்க இதனுடைய மகிமையை அதனால் பொது ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகிடுத்து நம்மளும் இந்த மாதிரி நாமத்தை சொன்னால் நம்ம பாவங்கள்லாம் போகும் நமக்கு நல்லது நடக்கும் சொல்லி எல்லாம் வீடு வீடு நாம பஜனை நாம சங்கீர்த்தனம் சமைக்கும்பொழுது தாய்மார்கள் எல்லாம் நாமம் குழந்தையை தாளாட்டும் பொழுது நாமம் அப்புறம் கணவன் மனைவி கொஞ்சிக்கொள்ளும்போது நாமம் குழந்தைகள் விளையாடும் போது நாமம் எல்லாம் நாம பிரச்சாரம் ஆயிடுத்து இது வந்து இந்த நிலையை இந்த ஆனந்தமான நிலையை கூட விரும்பாத சிலர் இருந்தார்கள் எப்பவுமே உலகத்தில் வேண்டாதவனும் ஒருத்தர் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க அதில் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஜமீன்தார் சிற்றரசர் இருக்கார் இல்லையா அவரு வந்து காஜி அப்படின்னு பேர் அவர் இஸ்லாமியர் அவருக்கு ஒரு மொட்டை பார்த்தாலும் ஹரி எழுதிட்டாங்க ஹரிபோல் போல் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க இது வந்து இந்து கடவுளுடைய நாமம் இது நிறைய பிரச்சாரம் ஆக ஆக ராஜா செத்துருவான் அப்படின்னு எழுதிட்டான் ராஜா செத்துருவான்னு ராஜா படிச்சா எப்படி இருக்கும் உடனே அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுவார் தடை விதிச்சிருவார் யாரும் வீட்டிலேயே இனிமேல் நாம சங்கீர்த்தம் நடக்கக்கூடாது யாரும் நாம சொல்லக்கூடாது ஏற்கனவே அடக்குமுறை இதில் இது ஒரு ராஜாவே செத்துருவார் இந்த நாம பிரச்சாரம் நடந்தா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப பயம் ஆகி இன்னொரு அடக்குமுறையை விதிக்கின்றான் யாரெல்லாம் நாம சொல்கிறாங்களோ இந்த த வந்து அவங்களுக்கெல்லாம் தண்டனை பௌர்ணமி அன்னைக்கு அவங்களோட தூக்கிலிடப்படுவார்கள் அப்படின்னு ஒரு இது தெரிஞ்ச உடனே சாதாரண ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க என்னடாப்பா நல்லது நடக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி தலைக்கே ஆபத்து வருதே நமக்கு ஏன் வம்புன்னு விட்டுட்டாங்க ஆனால் சைத்திய மகாபரனுடைய அந்தரங்க பக்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் விடுற மாதிரி இல்லை அவங்க தலையே போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தினந்தோறும் ராத்திரியில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க இவங்களுக்கு காவலாக இந்த ஜகாய் மதாயை நிற்க வச்சுட்டேன் யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ ஸ்ரீவாச பண்டிதர் அதாவது இவருடைய சித்தப்பா மகாபிரபுடைய சித்தப்பா அவருடைய மனசில் ஏதோ ஒரு கிளேஷம் ஏன்னா இது பகவானுடைய நாமத்தை பரப்பணும்னு சொல்லி அவனுடைய இச்சையாக இருந்தால் ஏன் இந்த மாதிரி தடைகளெல்லாம் வருகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு கிளேஷத்தினால் ஸ்ரத்த இல்லாமல் நாமசங்கீர்த்தனை செய்து கொண்டிருப்பார் ஒரு நாள் அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று மகாபிரபு அவருடைய இல்லத்தில் தோன்றி ஸ்ரீவாச பண்டிதரே இந்த நாமத்தினால ஊமை பேசும் மிருகங்கள் எல்லாம் சாத்விக குணத்தை அடைந்துவிடும் லோக்கமே பாவனமாக போகின்றது இதில் இடத்துல உங்களுக்கு இன்னும் ஸ்ரத்த வரலையா அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டில் அவருடைய குழந்தை பேத்தி ஒரு ஆறு மாத குழந்தை அந்த குழந்தைக்கு நாராயணின்னு பேர் வச்சிருந்தாங்க அந்த குழந்தையே நாராயணி நாமம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஆறு மாதம் குழந்தை எங்கேயா பேசுமா அது அழகாக இவர் சொல்கிற நாம மாதிரியே அதுவும் அழகாக நாம சொல்ல ஆரம்பிச்சிருப்போம் இந்த அதிசயத்தை காட்டி சொல்லுகின்றார் யாரெல்லாம் இதுக்கு தடை விதிக்கிறார்களோ அவர்களை இரண்ய கஷிப்பு வை போல் நான் கிழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவேசம் வந்தவர் மாதிரி பேசுறாரு ஸ்ரீவாச பண்டிதருக்கு பயம் ஆகிடுது என்னோ சத்தமாக கூட பேச மாட்டார் சைத்தன்ய மகாபிரபு அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு ஆவேசம் வந்து விட்டதே அப்படின்னு பயம் ஆகிடுது ஆவேசெல்லாம் அடங்கின பிறகு சைத்தன்ய மகாபு பார்க்கறாரு தியானத்தில் அவர் அவர் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா இங்கே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்றார் அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு ஆஷ்வாசம் ஆகிடுது இறைவனுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பௌர்ணமி அன்னைக்கு தானே அவன் தூக்கில் போடுறேன்னு சொன்னால் அதே பௌர்ணமி அன்னைக்கு நான் வீதி உலா வந்து வீதி பஜனை ஆரம்பிக்கிறேன் இது வரைக்கும் வீட்டில் தான் நடந்திருந்தது நாம சங்கீர்த்தனம் எல்லாம் அவங்கவுங்க அமைதியாக பண்ணிட்டு இருந்தான் இப்போ வீதி நாம சங்கீர்த்தனம்னு சொன்ன உடனே நவத்வீபம் ஒன்பது கிராமங்கள் சேர்ந்தது நவத்வீபம் கங்கை குறுக்கும் நெடுக்குமாக போகின்றால் அதனால் அந்த தீவு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கிராமமும் எல்லாம் மக்களும் வீதி உலா வர ஆரம்பிச்சிட்டாங்க நாம சங்கீர்த்தனம் ஆள் ஆளுக்கு அந்த கோல் மிருதங்கம் தாளம் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஜமீன்தார் இருக்கார் இல்லையா அவர் இருக்கிற இடத்துக்கே வர கும்பலாக இந்த மாதிரி நடு ராத்திரியில் அதுவும் பௌர்ணமி அன்னிக்கு நான் போட்ட உத்தரவு மீறி இவங்கெல்லாம் வராங்களேன்னு சொல்லி அவன் காவலர்கள்லாம் வைத்து எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும்னு இருக்கிறான் உடனே அந்த அவனுடைய அரண்மனைக்கு வந்த உடனே அருகில் வந்த உடனே பிரபு என்ன செய்வார் எல்லா பக்தர்களையும் அமைதியாக உட்காந்து நாம பஜனை சொல்ல வச்சுட்டு இவர் மட்டும் தனியாக உள்ளே போவார் எல்லாருக்கும் பயம் இவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே இந்த சாந்து கான் அப்படின்னு சொல்ல பிரபு சொல்லிட்டு போவார் கவலைப்படாதீங்க நான் போய் உள்ளே நுழையும் போதே மாமா மாமா அப்படின்னு நுழைவார் இது எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்ப்பான் உண்மையாலுமே சைத்தன்ய மகாபிரபுனுடைய பாட்டனார் இவனை குழந்தையாக இருக்கும்போது வளர்த்தார் யாரே இந்த சாந்துக்கான அவன் இந்து தான் ராஜா கிட்ட பதவி வாங்கணுன்றதுக்காக இஸ்லாமிய மதத்துக்கு போயிட்டான் கட்சி மாறினேன் இந்து ஓ நிமாய் நீயா அப்படின்னு சொல்லி உன்னதான் வந்து கௌரங்க ஹரி கௌரங்க ஹரின்னு சொல்கிறாங்களா மகாபிரபு மகாபிரபுன்னு சொல்கிறாங்களா என்ன விஷயம் என்ன மாமா பகவானுடைய நாமத்தை சொல்கிறவங்கள தூக்கில் போடுறேன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி ஆற தழுவி வார இவருடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே அவன் நாம சொல்ல ஆரம்பிச்சிருவான் ஏன்னா சின்ன வயசில் அந்த இது இருக்கு இல்லையா சம்ஸ்காரம் அவன் நாமம் சொல்ல ஆரம்பிச்சிருவான் அப்புறம் சொல்லிட்டு சொல்லுவான் நீமாய் நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடி ஒரு சிங்கம் வந்து என்னை அப்படின்னும் அதெல்லாம் சும்மா ஒரு கற்பனையா இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லணும் இல்ல இங்க பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆடையை திறந்து காமிப்பார் அந்த அந்த மார்பில் சிங்கம் பிராண்டன இது தான் அவன் மனசு மாறி இருக்கிறான் என பயம் வந்திருக்கான அப்போ அப்படி அந்த சாந்து சாந்துக்கானையும் மாற்றிட்டார் இப்படி அவருடைய லீலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இதுவரைக்கும் அவர் கிரகஸ்தர் தான் சைத்தன்ய மகாபிரபுக்கு தோணுது எதுவரை கிரகஸ்த ஆசமத்தில் இருக்கின்றேனோ அதுவரை பந்தத்தில் தான் இருக்க வேண்டும் தாய் மனைவி சுற்றம் உற்றார்கள் உறவினர்கள் என்று இருக்க வேண்டும் இந்த நாம பிரவாகம் உலகம் முழுக்க பழவ வேண்டும் என்றால் சன்னியாச ஆசிரமத்திற்கு சென்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் ஒரு நாள் கிராமத்திலிருந்து ஓடி விடுகின்றார் எல்லாரும் அவர் காணாமல் போனதை தெரிந்து கொண்டு எங்கே போயிருப்பாருன்னு அவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் யோகம் செய்து கேசவ பாரதி என்ற ஒரு சன்னியாசியினுடைய ஆசிரமத்திற்கு வருகின்றார்கள் அங்கே பார்த்தா இவர் உக்காந்துட்டு இருக்கிறார் இருபத்தி நாலு வயசு இளைஞர் இவர் அப்போ அவருடைய மனைவி விஷ்ணு பிரியாவுக்கு பதினெட்டே வயசு முழு வைராகியம் வந்தவராக சன்னியாச ஆசிரமத்தை தனக்கு தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றார் கேசவ பாரதி சொல்றார் இருபத்தி நாலு வயசில் போய் யாராவது சன்னியாசி எடுப்பாங்களாப்பா உன்னுடைய பித்திருக்கடமைகள்லாம் மு முடித்த பிறகு தானே நீ அதை செய்ய வேண்டும் முதலில் ஓரிரு குழந்தைகளுக்கு தகப்பனாராக மாறி அதுக்கப்புறம் பித்திருக்கடமைகள்லாம் முடிந்த பிறகு நீ சன்னியாசம் எடுத்துக்கலாம் அவர் சொல்லிட்டுருக்கார் இல்லை இல்லை அது வரைக்கும் உயிரோடு இருப்பணுன்னு தெரியாது அதனால் அதாவது குருவனிடத்தில் தன்னுடைய மகிமையை காட்டக்கூடாது சிஷியன் இல்லை இல்லை நாம பிரச்சாரத்துக்காக நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் உலகம் முழுக்க இறைவனுடைய நாமத்தை பரப்பணும் நான் ஜெகத்குரு ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சன்னியாசம் எடுத்துக்க முடியாது என்னை எப்படியாவது கடைத்து ஏற்றுமோ இந்த சம்சார சாகரத்திலிருந்து அப்படின்னு சொல்லி பணிவோடு அவர் இருக்கிறார் அந்த நேரம் பார்த்து இந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்துருவாங்க வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க இவர் எந்த ஊருக்கு போனாரோ அந்த ஊர் ஜனங்களும் வந்துருவாங்க அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த இருபத்தி நாலு வயசு இளைஞனுக்கு சன்னியாசம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஊரை விட்டு உங்களை அமுச்சுருவோம் அப்படின்னு அவங்க மிரட்டுவான் இவர் சன்னியாசி கேசவ பாரதி சொல்லுவார் அப்போ நான் ஒரு சன்னியாசி எந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் என்னை பயமுறுத்தியெல்லாம் பண்ணாதீங்க எந்த ஒரு ஜீவன் வைராக்கியத்தோடு வருகின்றதோ அந்த ஜீவனுக்கு மார்க்கம் காட்டுவது என்னுடைய கடமை அதனால் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதுனாலே நான் இவருக்கு சன்னியாசம் கொடுக்குறேன்னு அப்படி சன்னியாச தான் கிருஷ்ண சைதன்யா குரு கொடுத்த பெயரு கிருஷ்ண சைதன்யா அப்படி எப்போ இந்த சன்னியாசத தீட்சை வாங்கினாரோ உடனடியாக அவருக்கு பிருந்தாவனம் சென்று விட வேண்டும் பிருந்தாவன கிருஷ்ணனை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆதங்கம் மேலோங்கி அந்த பிருந்தாவனத்துக்கு போகும்பொழுது எப்படியெல்லாம் பிரலாபம் செய்ய செய்வார்களோ பக்தர்கள் அப்படியெல்லாம் பிரலாபம் செய்கின்றார் ஹா கிருஷ்ண கருணை கடலே எங்கே இருக்கிறீர் பிராணநாதா கோவிந்தா ராதா மனோகரா எங்கே இருக்கிறீர் கோபாலா விரைவில் வா உனது பிரிவினால் கஷ்டப்படுகின்றேன் ஹே பக்தவத்சலா ஹே கோவிந்தா என்னை ஏன் உபேட்சிக்கின்றீர் கிருஷ்ணா மாதவா எனது வாழ்க்கை வீண் போயிற்றே பிரபு உனது தரிசனத்தை அடைந்து எனது வாழ்க்கையை சபலமாகட்டும் ஆனந்த ரசத்தினால் சுந்தரமான உனது முகத்தை எப்பொழுது பார்ப்பேன் ஹே கோவிந்தா உமது பிருந்தாவனத்தை எப்பொழுது பார்ப்பேன் தாரம் தனம் கவிதை கீர்த்தி எதையும் விரும்பவில்லை ஹே கோவிந்தா ஒவ்வொரு ஜென்மத்திலும் உனது பக்தியையே விரும்புகின்றேன் ஹே பிராணகாந்தா கடலில் விழுந்தவனும் மயங்கி கிடப்பவனுமான அடியேனை உனது பாத தூளியைப் போல் நினைப்பீராக ஹே பக்தவ்சலா ஹே மாதவா ஹே கிருஷ்ணா என்னை காப்பாற்று உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று பலவிதமாக பிரலாபம் செய்கின்றார் ராதாவினுடைய மனோநிலையை தன் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இந்த கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல எப்படியோ முயற்சி பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்து அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து சேர்த்துணுன்னு சொல்லி வாங்க நாங்களும் பிருந்தாவனத்துக்கு வரேன்னு சொல்லி அவர் கூட பிருந்தாவனத்துக்கு போற மாதிரி அவரை பிரமையை உண்டாக்கி ஒரு படகுல உட்கார வச்சு கங்கையே இதுதான் தான் சொல்லி அவர் இது அதுதான் யமுனைன்னு நினச்சி அவருக்கு அந்த யமுனையில் நான் விழுந்துடுறேன்னு சொல்லி அவர் விழ போய் இல்லை இல்லை விழுந்துட்டா எப்படி தரிசனம் ஆகும் கிருஷ்ண தரிசனம் ஆகும் விழாமல் உயிரோட போனா தானே பிருந்தாவனத்துக்கு கிருஷ்ண தரிசனம் ஆகும் இதோ வந்துடுத்து பாருங்க கரை வந்துடுத்து பிருந்தாவனம் வந்துடுத்துன்னு சொல்லி 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 கடைசியா வீட்டுக்கு கூட்டான் அவங்க கடமை அவங்க செஞ்சாங்க இப்படி தனக்கு உயிருக்கு உயிராக இருந்த குழந்தை வந்து சன்னியாசி ஆகிவிட்டானே அப்படின்ற ஒரு இயக்கத்துல அம்மா என்ன பண்ணுவாங்க படுத்து படுக்கி ஆயிடுவாங்க அப்போ அம்மா சொல்லுவாங்க நான் இருக்கிற வரைக்குமாவது பக்கத்தில் இருக்கிற பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் இரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்வார்கள் அன்னையிடம் விடை பெற்றுக்கொண்டு பூரி ஜெகநாத கஷேத்திரத்திற்கு வந்து விடுவார் அவருடன் நித்யானந்தர் ஹரிதா சுவாமிகள் மற்ற பண்டிதர்கள் எல்லாம் வந்துடுவாங்க பூரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு வந்த உடனே ஜெகநாத பிரபு அவருடைய தரிசனத்தை அடைய வேண்டும் என்ற ஆதங்கம் ஏற்பட்டு ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு பிரலாபம் செய்வார் அவர் வந்து ஒரு நல்ல நிலையில் இல்லைன்றதுனாலேயே அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்து விடுவார்கள் பண்டாக்கள் உள்ளே போய் ஏதாவது எகிரி குதித்து ஏதாவது பண்ணிட்டாருன்னா பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லோரும் உள்ளே போகலாம் தொடலாம் ஜெகநாதரை இன்று கூட அந்த சம்பிரதாயம் இருக்கிறது இவர் உள்ளே போய் இவர் ஏதாவது குதித்து அந்த விக்கிரகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோன்னு சொல்லிட்டு இவரை உள்ள விடவே இல்லை அப்போ இவர் ஓன்னு கத்துறாரு அந்த தூணை பிடித்து கொண்டு எந்த அளவுக்கு அவர் வந்து அந்த ஆதங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா விரக தாபம் அப்படின்னு சொல்லி இன்று கூட அதற்கு சாட்சி இருக்கின்றது இன்று கூட பூரி ஜெகநாதருடைய தரிசனத்துக்கு யாராவது சென்றீர்கள் என்றால் அந்த தூணை பாருங்கள் இவர் கட்டி பிடித்து கட்டி பிடித்து அந்த விரலினுடைய அடையாளம் இன்னும் இருக்கும் இவர் ஒரே இடத்துல நின்றுட்டே நாள் கணக்காக நின்றுட்டே அன்ன ஆகாரமின்றி தூக்கமின்றி ஒரே இடத்துல நாள் கணக்காக நின்றுட்டே அந்த தூணை கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுதுனால அந்த தூணுலேயே அடையாளம் இருக்கின்றது இன்று கூட அந்த அடையாளத்தை காண்பிப்பார்கள் பார்க்கலாம் எல்லோரும் கடைசியாக அவருக்கு ஜெகநாதருடைய தரிசனம் உண்டாகின்றது பிரத்யக்ஷ தரிசனம் உண்டாகின்றது மூர்ச்சி அடைந்து விழுந்து விடுகின்றார் மறுபடியும் அவரை கொண்டு வந்து ஒரு பக்தருடைய வீட்டில் தங்கி வைத்திருப்பார்கள் சாதாரண நிலை அடைந்த உடனே நாம பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் அவருக்கு வந்து தக்ஷண யாத்திரை செல்வார் பூரி ஜெகநாத்திலிருந்து புறப்பட்டு பண்டரிபுரம் விஜயநகரம் திருப்பதி காஞ்சிபுரம் கும்பகோணம் மதுரை அப்படின்னு சொல்லி தட்சிண பாரதத்துக்கு யாத்திரை செய்வார் சாஸ்திரத்தில் சொல்லுது மகான்களும் ஞானிகளும் அவதார புருஷர்களும் பூர்ணத்துவத்தை அடைந்தவர்களாக இருந்தாலும் தீர்த்த யாத்திரை செல்வார்கள் எதற்குன்னா தீர்த்த யாத்திரை செல்வது சாதாரண மனிதன் தீர்த்த யாத்திரை செல்வது பாப்பங்களை தொலைப்பதற்கு புண்ணியத்தை அடைவதற்கு ஆனால் இந்த மாதிரி மகான்களும் ஞானிகளும் தீர்த்த யாத்திரை செல்வது எதற்குன்னா அந்த தீர்த்த ஸ்தலங்களை தூய்மைப்படுத்துவதற்காக தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி சாஸ்திரி குர்வந்தி சாஸ்திராணி என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது தீர்த்த ஸ்தலங்களை தீர்த்தி குர்வந்தி எந்த இடங்களெல்லாம் ரிஷிகளாலும் மகான்களாலும் அவதார புருஷர்களாலும் தரிசனம் செய்யப்பட்டதோ அந்த இடங்கள் தான் தீர்த்த கஷேத்திரங்கள்னு பேர் அங்கே தான் அவங்களுடைய இறைவனுடைய சாநித்தியம் இறைவன் அங்கெங்கே நாதப்படி எங்கும் நிறைந்தவராக இருந்தாலும் சில இடங்களில் இறைவனுடைய சாநித்தியம் இருக்கின்றது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார் பசுவினுடைய உடல் முழுக்க ரத்தம் இருந்தாலும் ரத்தத்தை குடிக்க முடியாது இல்லையா கண்ணுக்குட்டி அது பாலாக வர வேண்டும் அந்த ரத்தம் தான் பாலாக வருது பாலாக வருகின்றது அது அதனுடைய மடியிலிருந்து தான் வருகிறது அந்த மாதிரி மடி கஷேத்திரங்கள் தான் இந்த தீர்த்த கஷேத்திரங்கள் அப்படி எல்லா தீர்த்த கஷேத்திரங்களுக்கு செல்லுகின்றார் ஸ்ரீரங்கத்தில் அவர் தரிசனம் செய்ய வரும்பொழுது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அவருக்கு படுகின்றது உள்ள எல்லா தரிசனம் முடித்து உடனே அந்த கோயிலை சுற்றி வருவோம் இல்லையா பிரகாரத்தை அப்போ ஒரு பிராமணன் சொல்வார் சுவாமி அந்த பக்கம் போயிடாதே அப்படின்வாரு இவர் கேட்பார் ஏன் அப்படின்னா அங்கே ஒருத்தன் தப்பு தப்பாக கீதையை படிச்சுட்டுருக்கிறான் அதை கேட்டாவே பாவம் நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம் உனக்கு தான் சம்ஸ்கிருதம் வர்றதில்லையடா அது கீதையை ஏண்டா இந்த மாதிரி பாழப்படுத்துகிற அபச்சாரம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் அவனும் விடுறதா இல்லை எல்லா ஸ்லோகங்களையும் தப்பு தப்பாக சொல்கிறான் அந்த பக்கம் போகாதீங்க இவர் என்ன பண்ணுவார் சரி இவங்க சொல்கிறாங்களேன்னு போகாமல் இருக்குன்னு தானே அவர் போவார் எதனால் இவன் இவ்வளோ பிடிவாதமாக தப்பு தப்பாக சொல்கிறான் அப்படின்றதுக்காக போவார் அவன் என்ன பண்ணுவான் செவத்து பக்கமாக அந்த சுவர் பக்கமாக திரும்பி கீதை ஸ்லோகம் படிச்சுட்டு இருப்பான் இவர் பண்டிதர் இல்லையா இவருக்கு தெரியும் தானே எது தப்புன்னு அவன் என்ன பண்ணுவான் முதல் ஸ்லோகம் இருக்குது இல்லையா தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்னு ஆரம்பிக்காது அதை அதை எப்படி படிக்கிறானா தர் மக்ஷா இத்ரே அப்படின்னு படிச்சுன்னு கேட்பான் ஆனா அவன் முகம் பார்த்தீங்கன்னா இவர் போய் பின்னாடி நின்று பார்ப்பாரு சைட்ல அந்த ஓரத்தில் நின்று பார்த்தா அவன் முகம் அப்படியே பிரகாஷமா இருக்கும் ரொம்ப ஆனந்த பரவசத்துல இருந்து இப்படி படிச்சுட்டே இருப்பான் தப்பு தப்பா இவ்வளவு தப்பா படிக்கிறான் ஆனால் ஒரு குற்ற உணர்வும் இல்லாம இவ்வளவு ஆனந்தமா படிக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனை தட்டி எழுப்புவார் அவனுடைய கவனத்தை பொழுது அவன் திடீர்னு பார்த்தான் ஆஹா ஒரு சன்னியாசி எதிர்க்க நிற்கிறாரே சாதாரண ஆளுங்களை வந்தாவே அடிப்பாங்க என்ன தப்பு தப்பாக படிக்கிறேன் இப்ப சன்னியாசி வந்து வந்து அடிக்கிற எவ்வளவு அடிக்க போறாரு என்ன சுவாமி மன்னிச்சிங்கோ என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு சம்ஸ்கிருதம் வரல தான் இருந்தாலும் இதை விட முடியலையே என்னால் எல்லாரும் என்ன திட்டாங்க அடிச்சிட்டாங்க என்ன பண்ணாலும் நானே விடணும்னு முயற்சி பண்ணாலும் இதை படிக்காம இருக்க முடியல அப்படின்னு உடனே ஏன் பா என்ன ஆகுது இதை படிச்சா என்ன ஆகுது அப்படின்னு அதை ஏன் கேட்கிற சுவாமி உக்கார் பக்கத்தில் அப்படின்னு உக்கார வச்சுரு உக்கார வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி சுவரை பார்த்து உட்கார வைத்து விட்டு பாருங்க இப்ப என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு தர்மன் உடனே உடனடியாக கிருஷ்ணன் அர்ஜுனனை தேரில் ஏற்றி கொண்டு தரிசனம் தந்து விடுவான் அந்த சுவற்றில் சைத்தன்ய மகாபிரபுக்கு தரிசனம் இவனால கிடைச்சிது அவன் ஆற தழுவிக்கொண்டு இதை தானப்பான் நான் சொல்ல வேண்டும் உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு ஜீவனுடைய உள்ளத்தில் பேர் அன்பு வந்துவிட்டதோ இறைவனிடத்தில் அந்த ஜீவனுக்கு எந்த சாஸ்திர அக்ஷரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை இறைவனை சரணடைந்தவர்களுக்கு இந்த பாண்டித்யம் தேவையே இல்லை அன்புத்தான் அன்பினால் மட்டும் தான் இறைவனை அடைய முடியும் என்பதை இதை தான் சொல்லிட்டுருக்கிறேன் பிரத்யக்ஷமாக எனக்கு பகவானிக்கு உன் மூலமாக காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு சரி அடுத்த ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு உடனே அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தில் ஹே மாதவா அப்படின்னு சொல்லி அந்த அர்ஜுனை கூப்பிடுற மாதிரி வரும் கீதையில் நிறைய பேர் வரும் பகவானுடைய பேர் ஒவ்வொரு பேர் போதும் ஒரு ஒரு தரிசனம் கிடைக்கும் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுக்கு அவனை கட்டி ஆற தழுவிக்கொண்டு அங்கேருந்து புறப்பட்டு வந்துடுவார் இது நம்ம ரங்கநாத கேத்திரத்தில் தான் ஸ்ரீரங்கத்தில் தான் நடந்தது ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா நம்மெல்லாம் அடிக்கடி போவோம் இல்லையா ஏதோ அப்படியே பார்த்துட்டு வந்துடக்கூடாது இதெல்லாம் நடந்த இடங்கள்லாம் இருக்குது அங்கே போய் பார்த்து இதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் இப்படி தட்சிண யாத்திரை முறித்து கொண்டு மறுபடியும் நவதீபம் வந்துடுவார் நவதீபம் வந்துவிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாேருக்கும் ஆனந்தம் அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் ஆதங்கம் யாருக்கு என்ன விஷ்ணு பிரியாக்கு என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாரு எனக்கு என்ன கதி சன்னியாசி என்பதனாலேயே பார்த்து பேசக்கூடிய உரிமை இல்லை மகாபிரபு வீதி உலாவாக வருகின்றார் பஜனை செய்து கொண்டே வருகின்றார் அந்த வீடு வழியாக தான் போகணும் நாம சங்கீர்த்தன கோஷ்டி அப்படி போகும்பொழுது இந்த விஷ்ணு பெரியா திடீரென்று வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்து அவருடைய திருவடியை பிடித்து கொண்டு எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பா எனக்கு என்ன வழின்னா என்னை விட்டுட்டு போயிட்டேடாவா எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேட்கல நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே தான் திருவடிகளில் அணிந்திருந்த இந்த மிதி அடையை அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவார் அந்த அம்மாவுக்கு ஓ இது வழி கிடைச்சிடுதுன்னு சொல்லி அவருடைய பாதுகைகளே வைத்து பூஜை செய்து இன்றும் அந்த பாதுகைகள் இருக்கின்றன அப்படி மறுபடியும் பிருந்தாவன யாத்திரை செல்ல வேண்டும் என்று அவருக்கு வந்துவிடுக்கணும் முதல்ல சன்னியாசம் வாங்கணும் பொழுது பிருந்தாவன யாத்திரை போகணும்னு பார்த்தா நடுவில் ஏதோ சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இல்லையா இப்போ அவருக்கு அந்த ஆசை வந்துடுச்சு எப்படியாவது பிருந்தாவனம் போகணும்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லோரும் கூட வருவாங்கோ கூட வந்தால் தடுத்துருவாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தனக்கு ரொம்ப அணுக்க தொண்டராக இருந்த கோவிந்தன் என்பவரிடம் மட்டும் சொல்லி நீ நானும் பிருந்தாவனம் போயிடலாம் அவனுக்கு சந்தோஷம் அப்பாடா எல்லாரையும் விட்டு போகலான்னு நினைக்கிறவர் என்னை கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறாரேன்னு சொல்லிட்டு அவன் ஓகே யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ இல்லை சுவாமி என் ஒரு நாள் மட்டும் உங்களை பார்த்துக்க முடியாது ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பிராமணனை கூப்பிட்டுக்கிறேன் அவன் நமக்கு சமைச்சு போடுவான் உங்கள் உடம்புக்கு நல்ல சேவை செய்வான் நான் பிக்ஷை எடுத்துகிட்டு வர பதார்த்தங்களை வைத்து அவனை சமைக்க வச்சில்லை நம்ம மூணு பேர் போகலான்னு பர்மிஷன் வாங்கிடுவார் இந்த கோவிந்தன் வந்து சிஷ்யன் என்பதனாலேயே பிக்ஷை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து சமையல் செய்ய வைத்து இவருக்கு சைத்தன்ய மகாபிறப்புக்கு சேவை செய்து கொண்டு அவர் என்ன உடல் நினைவோ உலக நினைவோ இல்லாமல் தான் பல நேரங்களில் இருப்பார் எப்பயாவது உடல் நினைவு வரும் அப்போது உணவு உட்கொள்ளும் ஒரு நாள் நல்ல பிக்ஷை கிடச்சி பில் பிக்ஷை சாப்பிட்ட உடனே இந்த கோவிந்தை என்ன பண்ணுவான் லவங்கம் ஒன்றும் கொடுப்பான் வெத்தலை பாக்கு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஊர்லெல்லாம் லவங்கம் சாப்பிட்றது வழக்கம் இது எங்கேருந்து வந்தது கோவிந்தா அப்படின்னு நேற்று பிக்ஷையில் இருந்த மீதம் இது இன்றைக்கி அது ஆனால் நேற்று வச்சிருந்ததை இன்றைக்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓ மீதம் வச்சு எனக்கு பிக்ஷை கொடுக்குறியா நீ என்னுடைய சன்னியாசத்தை ஏன்னா சன்னியாசியை வந்து எதையுமே வச்சுக்கூடாது நாளைக்கு என்று எதையும் சேர்த்து வைக்கக்கூடாது சன்னியாச தர்மம் அப்போ நீ என்னுடைய சன்னியாசத்தை கெடுத்து விடுவாய் அப்படின்னு சொல்லி அந்த கோவிந்தனை திருப்பி அமிச்சிருவார் இதே மாதிரி பாருங்கள் பகவான் ஸ்ரீராம் வாழ்க்கையில் நடக்கும் அவருக்கு வயிற்று வலின்னு சொல்லி அவருடைய நண்பர் என்ன பண்ணுவார் ஏதோ ஒரு மருந்தை வந்து அவருடைய மடிசந்தியில் கட்டி விடுவார் எதுவுமே வைத்து கூட கூடாது இல்லையா அதை எடுத்துகிட்டு வரும்போதே அவருக்கு பாதை தெரியாமல் கங்கையில் போய் விழ போயிடுவார் அப்படி ஒரு வைராகிய பூர்ணராக வாழ்ந்தார் இந்த கோவிந்தனை திருப்பி அனுப்பிச்சிடுவார் இப்போ சைத்தன்ய மகாபிரப்பு கூட இருக்கிறது இந்த படிப்பறிவு இல்லாத பிராமணன் அவன் பாருங்க சைத்தன்ய மகாபிரப்பு யாரை தொட்டாலும் நாம சங்கீர்த்தன ருச்சி வந்துடும் பாவம் வந்துடும் மயக்கடிச்சு விழுந்துருவான் பக்தி வந்துடும் புலங்காயுதான் ஆகிடும் ஆனா இவனுக்கு ஒன்னும் ஆகாது ஒண்ணுமே நடக்காது இவனுடைய எண்ணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பாடு போடணும் தூங்க வைக்கணும் சாப்பாடு போடணும் தூங்க வைக்கணும் சாப்பாடு போடணும் தூங்க வைக்கணும் இவ்வளவுதான் அவனுடைய எண்ணம் இப்படி இருப்பவனை கூட்டி செல்லுகின்றார் பிருந்தாவனம் யாத்திரை காடு மேடு எல்லாம் போறாரு போற இடங்கள் எல்லாம் நாம சங்கீர்த்தன்தான் காட்டுல யார் எந்த மனுஷால இருப்பா ஆனால் புலி சிங்கங்கள்லாம் இந்த இவருடைய நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு இவரை சுற்றி சுற்றி வந்து டான்ஸ் போடுது இந்த பிராமணனுக்கு அட கடவுளை இந்த சன்னியாசி கூட வந்துட்டு நம்ம இப்படி மாட்டிக்கணுமே ஏதோ ரூபாய் சம்பளம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க இவர் தொட்டமெல்லாம் மயக்கட்சி விடுறான் நான் அதை அங்கே பார்த்தேன் ஆனால் இது இவர் நான் சொல்கிற நாமத்தை கேட்ட இந்த இந்த புலி சிங்கெல்லாம் கூட டான்ஸ் ஆடுதே இது என்ன வம்பா போச்சு இந்த ஆள் யார் இவரை பற்றி ஒன்றுமே தெரியாது அந்த பிராமணனுக்கு பாருங்களேன் சிருஷ்டியில் எப்படி எல்லாம் வச்சிருக்கான் பாருங்க ஆனா அவனுக்கு ஒரே எண்ணம் என்னன்னா இவரை உயிரோடு எடுத்துட்டு போய் எங்கேயா சேர்த்தணும் அதே நேரத்தில் தான் உயிருக்கு ஆபத்து ஏன்னா புலி சிங்க டான்ஸ் ஆடுதுன்னா சும்மா இருக்குமா மனசு இவருக்கு இப்படி எப்படியோ சைத்தன்ய மகா பின்னாடியே ஒளிஞ்சு 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 போய் கடைசியா பிருந்தாவனத்தை அடைந்து விடுவார்கள் பிருந்தாவனத்தை அடைஞ்ச உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு பாவம் வந்துவிடும் ராதா பாவம் வந்துவிடும் பார்க்குறாரு எல்லாம் அப்படியே மலையும் மடுவுமாக இருக்கின்றது பிருந்தாவனம் யமுனை நதி செல்லுகின்றது அப்போது பிருந்தாவனம் வந்து பகவான் கிருஷ்ணர் செய்த லீலை ஸ்தலங்கள் எல்லாம் குப்தமாகிவிட்டது எது எங்கே நடந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியல கால வெள்ளோட்டத்தில் மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிடுது இல்லையா அதனால் எது எங்கே நடந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியல இது இங்கே நடந்திருக்கலாம் அங்கே நடந்திருக்கலாம் இந்த லீலைகளில் எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நடந்துருக்கலாம் சொல்கிறாங்களே தவிர இது இங்கே நடந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியல ஆனால் இவருடைய மகாபாவத்தில் அவருக்கு வெளிப்படுத்த போகின்றான் பகவான் இப்போ இருக்கிற பிருந்தாவனத்தை கண்டுபிடித்தது சைத்தன்ய மகாபிரபு தான் இப்போ இருக்கிற கோயில்கள் இப்போ இருக்கிற எல்லாம் அவரும் அவருடைய சீடர்களும் கண்டுபிடித்து ஏற்பாடு செய்தது தான் ஆனா இவர் போய் பிருந்தாவனம் போயிருந்தப்போ அவருக்கு இவருடைய தரிசனம் கிடைக்கல வந்த உடனே கிடைக்கல அதனால கதறுகின்றார் ஆ ஹரே கிருஷ்ணா உனது திருவடியை காணவில்லையே இங்கும் இங்கும் அலைகின்ற பசுக்களின் கூட்டத்தை காணுகின்றேன் ஆனால் உள்ளத்தில் இருக்கும் கண்ணா உன்னை காணவில்லையே கருணை கடலே உனது பிரிவாற்றமையால் கதறுகின்றேன் கிருஷ்ணா வந்துவிடு பக்த மந்தாரா கோகுல எங்கே இருக்கின்றாய் பீதாம்பரதாரியே மலர்ந்த முகமுடையவனே நந்தகுமாரா கோவிந்தா கோகுலநந்தனா எங்கே இருக்கிறாய் தாமரைக்கண்ணா என் சுவாமி எனக்கு நீயே கதி கோகுலநந்தனா எங்கு ஒளிந்து கொண்டிருக்கின்றாய் முரளிதரா கருணைக்கடலே வனமாலி பிரபோ யாக ஷியாமலா பக்தவத்சலா என்னை காப்பாற்று எனக்கு பக்தியோ வைராக்கியமோ ஞானமோ இல்லை வரட்டுத்தனமாக உனது நாமங்களை சொல்லி கூச்சலிட்டு அழுகின்றேன் பிராணவல்லவா கேசவா உன்னை தவிர எனக்கு வேறு உறவினர் யாருமே இல்லை ஏ கோவிந்தா சீக்கிரமாக வருக சரணாகதி அடைந்தவனான என்னை ஏன் தள்ளிவிடுகின்றாய் பணத்தையோ படிப்பையோ கவிதையையோ காமினியையோ நான் விரும்பவில்லை உன்னிடத்தில் திடமான பக்தியை மட்டுமே கேட்கின்றேன் சம்சார சாகரத்தில் விழுந்து உன்னை சரணடைந்தவனான என்னை உனது பாத தூளி போல் நினைப்பாயாக ஹே கோவிந்தா விரைவில் வா மாதவா தரிசனம் கொடுப்பாய் உன்னுடைய பிரிவாற்றாமையால் எனக்கு உலகமே பாழாக தோன்றுகின்றது என் பிராணவல்லவனான சுவாமி உம்மால் தள்ளப்பட்ட போதிலும் நான் உன்னை விடமாட்டேன் எப்படி திருவுள்ளமோ அப்படியே செய்க ஏ பிராணவல்லப கோவிந்த கடலே உன்னை நான் சரணமடைகின்றேன் இறைவா நிகிரகம் செய்கின்றாயோ அல்லது அனுகிரகம் செய்கின்றாயோ உனது திருவுள்ளத்திற்கு ஏற்றபடி செய்வாயாக ஆனால் என் உயிர் உன்னுடையது என் உயிர் நீங்கட்டும் சரீரமும் கீழே விழட்டும் கண்ணா உனது தரிசனம் என்று எனக்கு சாந்தி இல்லை ஒரு தரமாவது தரிசனம் கிடைக்கும் என்ற ஆசையில் உயிரை வைத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் வருவாயாக இப்படி அலறுகின்றார் இந்த அலறல் வந்து பகவானுடைய உள்ளத்தை உருக்கி அவருக்கு தரிசனம் உண்டாகின்றது இப்படி தரிசனத்தை பெற்ற உடனே அவருக்கு பூர்ண சாந்தி உண்டாகி எந்தெந்த இடத்திலே கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் நடந்ததோ அந்தந்த இடங்களை இருக்கின்ற பண்டாக்களிடம் சொல்லி இதெல்லாம் இங்கே நடந்தது இதெல்லாம் இங்கே நடந்ததுன்னு சொல்லி அவர்களுக்கு சுட்டி காட்டி மறுபடியும் பூரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு வந்துட்டார் பூரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு பிரபு வந்துட்டாருன்னு சொன்ன உடனே இருந்து அந்த சாதுக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் ஓடி வந்துடும் சாத்துர் மாசிய விரதம் சன்னியாசி என்பதனால ஒரே இடத்துல இருந்து நாலு மாதங்கள் பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் இருக்கின்றார் ஜெகநாத கஷேத்திரத்திலிருந்து தான் பிரசாதம் கிடைக்க வேண்டும் என்று அந்த உள்ளூர் ராஜா கட்டளை இட்டி விடுகின்றான் எல்லா சாதுக்களுக்கும் தேவையான பிரசாதம் சுவாமிகளுக்கு என்ன சாப்பாடு போட்டுவிட்டால் பஜனை பண்ணிகிட்டு இருக்க போகுதுங்கோ இவர் சைத்தன்ய மகாபிரபு பார்த்தார் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு பஜனை பண்ணுறானுங்களே ஒன்றும் வேலையே செய்ய மாட்டேன்றாங்களேன்னு சொல்லி ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணார் உற்சாகம் வரப்போகிறது அதாவது ரத்தோத்ஸவம் வருகின்றது அதனால் அதுக்கு முன்னாடி கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லாமல் இவரே ஒரு தொடப்பத்தையும் ஒரு பக்கெட்டையும் எடுத்துன்னு இவர் கிளம்பிடுவார் இவர் தொடப்பத்து எடுத்துன்னு போகிறாருன்னு ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு தொடரத்தை எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து பெரிய கோயில் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரம் பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் பத்து நாள் வேலை செஞ்சால் தான் அதுக்கு சுத்தமாகும் அந்த மாதிரி ஒரு கோயில் எல்லாம் இது எதுக்குன்னா ஷரீரம் மூலமாகவும் சேவை செய்ய வேண்டும் மனதின் மூலமாகவும் இறைவனை சரணடைய வேண்டும் வாக்கினால் இறைவன் நாமத்தை எப்பொழுதும் சொல்லணும் மூன்று கரணங்கள் இருக்கின்றது மனிதனுக்கு ஷரீரத்தினால் இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் வாக்கினால் இறை நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் மனதினால் இறைவனை சரணடைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று காண்பிப்பதற்காக இப்படி கடைசி பனிரெண்டு ஆண்டுகள் அவர் பூரி ஜெகநாத கஷேத்திரத்திலேயே லீலைகள் செய்தார் பலவிதமான லீலைகள் நேரம் இல்லை இதெல்லாம் சொல்லணும்னா முப்பது நாள் நாற்பது நாள் ஆகும் அதனால் கதையை முடிச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஓரிரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்தது இந்த ஹரிதாஸ் சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா வயசான தாத்தா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் தினந்தோறும் ரெண்டு லட்சம் ஜபம் பண்ணுவார் அவர் வந்து பூரி ஜெகநாத உள்ள நுழையிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அந்த அந்த ஊர் எல்லையிலேயே உக்காந்துட்டுருக்குறார் இது மகாபிரபுக்கு தெரிஞ்சிடும் உடனே அவரை தேடி போவார் அப்போ தேடி போகும்போது வயசானவர் அவர் ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவு பதார்த்தங்கள்லாம் அப்படியே இருக்குது சாயந்தரம் ஒரு ஐந்து மணி ஆறு மணி ஆகிட்டு இருக்கும் இன்னும் சாப்பிடவே இல்லை போல போல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹரிதாஸ் சுவாமி தன்னுடைய மடியில் தலை வைத்து படுக்க வைத்து என்ன செய்யுது ஏன் சாப்பிடலை அப்படின்னும் பொழுது அந்த ஹரிதாஸ் சுவாமி சொல்லுவார் எனக்கு ரெண்டு வரம் கொடுங்க என்ன வரம் வேணும் என்னுடைய பிராணம் போகும் பொழுது நீங்கள் இருக்கணும் சரி என்ற தினம் இரண்டு லட்சம் ஜபம் செய்யலையோ அன்னைக்கு என்னுடைய பிராணம் போயிடும் அப்படின்னு மகாபிரபு இது என்ன அறியாம ரெண்டு லட்சம்னு சொல்லி கணக்கு வச்சுட்டா இப்ப ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்கோ நீங்க தான் எப்பவுமே இறைவனுடைய நாமத்திலே தானே இருக்கிறீங்க அப்படி தானே கடத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் கணக்குக்காக இல்லை இது இந்த சரீரத்தையும் மனதையும் ஒழுங்குபடுத்துறதுக்குன்னா ஏதாவது ஒரு விரதம் வாழ்க்கையில் ஒரு மனிதனை வைத்துக்கொண்டோம் அப்படியே இறைவனுடைய அனுகிரகத்தினால இந்த விரதத்தை நான் வைத்துக்கொண்டேன் கடைசி நாள் வரைக்கும் இந்த விரதத்தில் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றைய தினம் இந்த விரதம் என்னால் செய்ய முடியவில்லை அன்றைய தினம் என்னுடைய பிராணம் போயிடணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டதுனால அது அன்னைக்கு தானே மகாபிரபுக்கு தெரியும் ஆனால் தான் அவரே வந்திருக்கிறார் அவருடைய பிராண வியோகத்தை சாட்சியாக இருந்து பார்த்து அவருக்கு வைகுண்ட தாமத்தை அளித்ததாக கதை இந்த நவதீபத்திலிருந்து வந்திருந்தாங்க இல்லையா ஜனங்கள்லாம் நாலு மாதம் எல்லாம் சேவை பண்ணி நல்லா பஜனை பண்ணி எல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பி போகிறாங்க போகும்பொழுது நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க பிரியாவிடை செய்தி ஒன்று சொல்லுங்கோ அப்படின்னு கேட்பாங்க உடனே சைத்திய மாமன் பிரபு சொல்லுவார் நாமே ருச்சி சாது சேவா ஜீவ தயா இதனுடைய நாமத்தை எப்பொழுது சொல்லிக்கொண்டே இருங்கள் ருச்சியுடன் சாதுக்களுக்கு சேவை செய்யுங்கள் ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவார் செய்யணும்னு சொல்றீங்களே யார் சாது அப்படின்னு கேட்பாங்க உடனே அவர் சொல்றார் யாரெல்லாம் பகவான் நாமத்தை ஒரு தடவை சொன்னானோ அவன் எல்லாம் சாதுதான் இந்த டெபினேஷன் வச்சுட்டா சேவை செய்யறதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா எல்லாரும் சாது ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்பாங்க உடனே சொல்லுவாரு யாரெல்லாம் நிரந்தரமா பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சாது அப்படின்னு ஓ நாம சொன்னவங்க எல்லாம் சாது ஆயிடுவாங்களா எத்தனையோ பேர் ராவணம் கொடுத்தா எல்லாம் பூஜை பண்ணா அதை பண்ணா இதை பண்ணா ஈஸ்வர நாம சொன்னா எப்படி சாது ஆயிடும் அப்படின்னு கேட்ட உடனே திருப்பி மூணாவது தடவை அதே கேள்விக்கு பதில் சொல்லுவாரு யாரை பார்த்த மாத்திரத்தில் இன்னொருடைய உள்ளத்தில் நாம ஜபம் செய்ய வேண்டும் இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்ற ஆசை உருவாகின்றத அவர் சாது மூணு லெவல் முதல்ல சாதுன்னு சொன்னதுக்கு நல்லவன் அர்த்தம் முதல்ல ஒரு தடவை நாமம் சொன்னால் கூட போதும் அப்படின்னு சொன்னார் இல்லையா சாதுன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார் இல்லையா அப்படின்னா அந்த சாதுன்னா நல்லவன் அர்த்தம் ரெண்டாவது என்ன சொன்னார் எப்பவும் நாமஞ்சபம் எல்லாம் சாதுன்னு சொன்னார் அங்கே சாதுன்ற வார்த்தைக்கு சாதகன்றது அர்த்தம் மூணாவது என்ன சொன்னார் யாரை பார்த்த மாத்திரத்திலே இன்னொருடைய உள்ளத்தில் அந்த நாமருச்சி உண்டாகி இறை நாமத்தை சொல்ல வைத்து விடுகின்றார்களோ இப்போ ஒரு இது பாருங்கள் ஒரு குழந்தைய பார்த்த உடனே குழந்தை உள்ளம் படைத்தவர்களெல்லாம் சிரிச்சிடுவாங்க இந்த மொரட்டுங்க தான் சிரிக்காது அந்த ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு குழந்தை வந்தவுடனே அந்த குழந்தையினுடைய இன்னொசன்ஸ் அதனுடைய கோமல உள்ளம் தாக்குது இல்லையா சில உள்ளங்கள அப்போ அந்த கோமலத்தும் அந்த குழந்தைகிட்ட இருக்கிறதுன்றதுக்கு நிதர்சனம் தானே அதே மாதிரி யாரை பார்த்த மாத்திரத்தில் இறைவனுடைய ஞாபகம் உண்டாகி ஸ்மரணம் உண்டாகி இறை நாமம் வருகின்றதோ அவர்கள் சித்தமான சாதுக்கள் சித்தி அடைந்த சாரு மூன்று நிலையில் சொல்லி முடிப்பார் இப்படி பனிரெண்டு வருடங்கள் கடைசியாக அவருடைய வாழ்க்கை பூரி ஜெகநாத கஷேத்திரத்திலே இருந்தது மொத்தமே நாற்பத்தெட்டு வருஷம்தான் வாழ்ந்தார் பதினாலு வயசுல தர்க்க சூடாமணின்னு பேராயிடுத்து படித்து முடித்து விட்டார் பதினாறாவது வயதில் மிகப்பெரிய பண்டிதர் என்ற பெயரை புகழை அடைந்து ஒரு பாடசாலைக்கு ஆசிரியராக ஆகிவிட்டார் பதினெட்டு வயசுல இறைவனிடத்தில் பிரேம பக்தி அவருக்கு உண்டாகிவிட்டது இருபத்தி நாலு வயசுல துறவுற வாழ்க்கை மீதி இருபத்தி நாலு வருஷம் கடைசி வருடங்கள் எல்லாம் நாம பிரச்சாரத்திலேயே கழிந்தது அந்த இருபத்தி நாலு கடைசி இருபத்தி நாலு வருஷத்துல பனிரெண்டு வருடங்கள் கடைசி வருடங்கள் பூரி ஜெகநாத கஷேத்திரத்திலேயே வாழ்ந்தார் அதுலேயும் ஆறு வருடங்கள் மக்களோட தொடர்பு இருந்தார் கடைசி ஆறு வருடங்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார் மகாபாவத்திலேயே இருந்தார் மகாபாவம்னா தான் ஒரு சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வே இல்லாமல் இருந்தார் அதாவது அவருக்கு உணவு ஊட்டுனோம்னா தடியால அடித்து வாயை திறக்க வச்சு கொஞ்சம் ஊட்டுவாங்க பாருங்க இதெல்லாம் எல்லாம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண வாழ்க்கையில நடந்திருக்கு சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம் படிக்க 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 என்ன ஆகுதுன்னா அடே அதே சைத்தன்ய மகாபிரபு பகவான் இந்த உருவத்தோடு வந்திருக்கிறாரு அதே நாம பிரச்சாரம் அதே துறவர வாழ்க்கை அதே வைராக்கிய பூர்ணமான தூய்மை உள்ள வாழ்க்கை அப்படின்றது நமக்கு புரியும் இப்படி ஆறு வருடங்கள் மகாபாவனையில் ராதா பாவனையிலே இருந்துட்டார் அவர் வந்து அவதார நோக்கம் என்ன ராதையனுடைய உள்ளத்தை வைத்துக்கொண்டு கிருஷ்ணனை அனுபவிக்க வேண்டும் ஒன்று இன்னொன்று இறை நாமத்தை பிரச்சாரம் செய்து பாஷண்டிகளாக பதித்தர்களாக பிரஷ்டர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் உத்தாரணம் நடத்தப்பட வேண்டும் இது ரெண்டு தான் அவருடைய வாழ்க்கையினுடைய அவதாரத்தினுடைய லட்சியன்றதுனால கடைசி ஆறு வருடங்கள் ராதா பாவனையிலேயே முற்றிலுமாக இருந்தார் மற்ற வருடங்களில் அடிக்கடி அவருக்கு இந்த மகாபாவனைகள் வந்து கதறி அழுத பொழுதெல்லாம் இறைவனுடைய தரிசனம் அவருக்கு உண்டாகி அவர் இருந்தாலும் கடைசி ஆறு வருடங்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார் அவருக்கு வந்து எப்போ என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது அதனால் என்ன பண்ணுவாங்க அவர் ரூமை பூட்டிட்டாங்க ஆடை இல்லாமல் ஆகிவிடுவார் அதனால் அவர் ரூமில் வச்சு ரூம்ல ரூமில் வச்சு பூட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன பண்ணுவார் ஆ கோவிந்தா உன்னை பார்க்கலேன்னு சொல்லி போய் கதில போய் முட்டிக்குவார் செவத்துல முட்டிக்குவார் இந்த மாதிரி அவரை கொள்வது மிகவும் பெரிய பாடாகி விட்டது ஒரு நாள் எல்லோரும் இருக்கிறாங்க தூங்கி எந்திரிச்சு பார்த்தா காணும் எல்லோரும் தேடுறாங்க பூரி ஜெகநாதேத்திரம் போயிருந்தீங்கன்னா பக்கத்திலே சமுத்திரம் இங்கே அங்கே தேடி பார்த்தாங்க எங்கேயுமே இல்லை வரும் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ஓஹோ மகாபிரபு நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு தேடுறாங்கோ 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 கிடைக்கிறதுக்கு அரிதான இந்த பொக்கிஷத்தை எழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஏழாவது நாள் தேடிட்டு இருக்கும்போது அந்த கடற்கரை இல்லை ஒருத்தர் மீன் பிடிக்கிறோம் ஓடி வரான் கிருஷ்ணா 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 ஏ கிருஷ்ணா ஏ கிருஷ்ணா ஏ கிருஷ்ணான்னு கத்திட்டு ஓடி வரான் அவனை பிடிச்சி நிற்க வச்சு கேட்குறாங்க ஏன்னா இப்படி ஒருத்தங்க நாம சொல்லிட்டு வரான்னா அது அவர் தொட்டிருப்பார்ன்றது அர்த்தம் ஏன்னா அவர் தொட்டார்ன்னா நாம வந்துடும் அவரை பார்த்தா நாம வந்துடும் அந்த மாதிரி அவருடைய நிலை ஏ என்னப்பாச்சு யார் ஐயோ அதை ஏன் கேட்குற சுவாமி இன்னைக்கு மீன் பிடிக்க போன விடிகாத்தால் ஒரு பொணம் என்னுடைய வலையில் மாட்டிக்கிச்சு சன்னியாசி ஆடை இருந்தது அந்த பணத்து மேலே அதை தொட்டணும் இல்லையோ இன்னைக்கு என்னால் தாங்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் உடனே கொஞ்சம் வாடாபா எங்கடாபா இருக்குது அந்த பணம் எங்கே இருக்குது காமிடன்னு ஐயோ நான் வரமாட்டேன் சுவாமி திருப்பி அந்த அவன் உடம்பிடிக்க அவனை எப்படியோ அழைத்து கொண்டு சென்று பார்த்தா அவன் போனோன்னு எது சொன்னானோ அது சைத்தன்ய மகாபிரபுனுடைய உடம்பு அவர் சாகலை மகாபாவத்தில் இருக்கிறார் ஏழு நாள் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் பிராணம் போலப்பார் அப்புறம் இவங்களுக்கு தெரியும் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் எப்படி வெளி உணர்வு கொண்டு வர வேண்டும் என்பது என்று தெரியும் இதே மாதிரி தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் ஆறு மாதங்கள் இருந்தார் அதோட அன்ன ஆகாரம் என்று எந்த அளவுக்கு அவர் சரீர பிரஜினை இல்லாமல் இருந்தால் அவர் ஜையில் ஜா முடியில் எல்லாம் கூடு கட்டிடுமா நம்ம தலை ஜடா நம்ம தலையில் பேனு கூடு கட்டினாவே தாங்காது ஆனால் இவங்க மகாபுருஷர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க ஜடோன்மத்தை பிசாசவது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது இறை நினைவு யாருக்கு கஷ்டமாக ஆகிவிட்டதோ அவர்கள் த சரீரத்தை முழுதும் மறந்து விடுவார்கள் இதுக்கெல்லாம் சாஸ்திர பிரமாணம் இதை அறிந்த இந்த சீடர்களெல்லாம் கிருஷ்ணநாம சொல்லி மறுபடியும் அவரை சாதாரண பிரஜைக்கு கொண்டு வந்து இப்படி அவருடைய வாழ்க்கை தினந்தோறும் நாம சங்கீர்த்தம் நடந்து கொண்டே இருக்கும் திடீரென்று ஒரு நாள் அவர் ஜெகநாத பிரபுவினுடைய தரிசனம் செல்ல வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்து ஓடி அந்த ஜெகநாதரோடவே ஐக்கியமாகிடுவார் அந்த க்ஷேத்திரத்தில் ஐக்கியமாகிவிடுவார் அற்புதமான சரித்திரம் இறை அன்பு கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சரித்திரத்தை படித்து கொஞ்சமாவது புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் இதனுடைய சரி இதே சரித்திரம் தான் நம்ம குருமாரி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சரித்திரமும் ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் இந்த மாதிரி மகாபுருஷர்கள் வந்து சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க இறைவனை சரணடையுங்கள் இந்த உலக வாழ்க்கை நீண்டதாக தெரிஞ்சாலும் நீண்டது இல்லை கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச நாள் தான் அதுலேயும் பாதி தூக்கத்துல போயிடுது இன்னொரு பாதி சண்டையில போயிடாமல் இருக்கட்டும் இருக்கிற கொஞ்ச நாளையாவது இடத்துல மனதை செலுத்தி வந்து இறைவனை சரணடைந்து வந்த மனித பிறவியனுடைய நோக்கம் எதுக்காக வந்தமோ அதுல கொஞ்சமாவது பிரவர்த்தி ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்க சொல்றாங்க சித்தாந்தங்கள் வேறாக இருக்கலாம் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சீடர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சித்தாந்தம் கௌடிய வைஷ்ணவ சித்தாந்தம்னு பேர் அதுக்கு சித்தாந்தங்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் அவங்க சொல்கிற முறை இறைவனிடத்தில் அன்பு தூய்மை எல்லா ஜீவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் முடிந்தவரை போக வாழ்க்கையை குறைத்து கொண்டு மனித வாழ்க்கையில் பெரிய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் இவ்வளோ பெரிய பண்டிதராக வாழ்ந்தாலும் அவர் ஏற்றின ஒரே ஒரு பாடல் தான் நம்ம இன்னைக்கு நம்ம கையில் கிடைச்சிருக்கு அந்த மகாமந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இதுதான் அவர் பாடின பாட்டு சிக்ஷாஷ்டகம் அப்படின்னு சொல்லி சாதகர்களுக்கு எப்படி வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும் எப்படி பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்யணும் இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் ஒரு பாடலாக அவர் செய்திருக்கிறார் நாம் நாம காரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ரார்பிதா நியமித ஸ்மரணேன காலா ஏதாதிருஷி தவ கிருபா பகவன் மமாபி ஈதிருஷம் இகாஜனி நானுராக பகவானே இந்த உலகத்தில் வந்து எதெதற்கோ காலத்தை நான் செலவிடுகின்றேன் ஆனால் உன்னை நினைப்பதில் நான் செலவிடவில்லையே என்னுடைய துர்தெய்வத்தை இந்த தரித்திரத்தை நினைத்தும் இருந்து நீக்கி உனத்தில் அன்பு பிறப்புக செய்வாயாக திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரி புல்லை விட தாழ்ந்தவனாக தன்னை கருதி கொண்டு அபிமானமற்றவனாக அகங்காரமற்றவனாக தன்னை வைத்து கொண்டு அமானினா மானதேனே பிறருக்கு மரியாதை செய்பவனாக தன்னை வைத்து கொண்டு வாழ்க்கை ஒருவன் நடத்த வேண்டும் கீர்த்தனியாக சதா ஹரிஹி எப்பொழுதும் பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதா வா ஜெகதீஷ கா அமையே மம ஜென்மணி ஜென்மணி ஈஸ்வரே பவதாத் பக்திகி அகை துவயி பகவானே எனக்கு தனம் வேண்டாம் ஜனம் வேண்டாம் உலக இன்பங்கள் வேண்டாம் எல்லா காமத்தையும் நீ அழித்துவிட்டு ஜென்ம ஜென்மாந்தரமாக உனக்கு தாசானுதாசனாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுப்பாயாக ஐ நந்த தனூ கிங்கரம் பதித்தம் மாம் விஷமே பூதௌ தவ பாத பங்க தூளி பகவானே உடைய பாத தூளியில எனக்கு ஒரு சிறிய தூளியை எனக்கு கொடுத்து என்னுடைய இந்த சம்சார சாகரத்திலிருந்து நான் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன் அதிலிருந்து என்னை என்னுடைய சம்சாரத்தை நீக்கி என்னை விடுவிப்பாயாக நயனம் கலத சுதாரையா வதனம் கத்கதருத்தையாகிறா புலகை நிச்சிதம் வபுகதா தவ நாம கிரகனே பவிஷ்யதி நீ என்னை செய்து செய்துவிட்டாய் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் என்னுடைய கண்களிலிருந்து நீர் வழிய வேண்டும் உன்னை நினைத்த மாத்திரத்திலே என் இருதயம் கத்கதம் அடைய வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய நாமம் என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதுதான் நீ என்னிடத்தில் அன்பு செய்திருக்கின்றாய் என்பது பொருள் நீ என்னை அன்பு செய்கின்றாய் என்றால் உன்னிடத்தில் எனக்கு அன்பு வந்திருக்க வேண்டும் உன்னிடத்தில் அன்பு வந்ததற்குண்டான அறிகுறிகள் இவைத்தான் நம்ம யாரையாவது அன்பு செய்கிறோம்னா இந்த மூணு நடக்கும் அவங்க பேரை கேட்ட உடனே நாக்கில் ஒரு தண்ணி ஊறும் உடனே மனசு அப்படியே கத்கதம் ஆகிடும் எங்கே இருக்கிறானும் குழந்தை அம்மா வந்து இங்கே இருப்பாங்க குழந்தை அமெரிக்காவில் இருப்பான் அவன் டிவி பார்த்துட்டு இருப்பான் ஆனால் அம்மாவுக்கு இங்கே அப்படியே கத்கதமாக ஆகிடும் அவன் ஸ்மரணம் வந்த உடனே ஆஹா குழந்தை சாப்பிட்டானா இல்லையா தெரியலையே அப்படின்னு கத்கதம் ஆகிடும் குழந்தை பேருக்கு யாராவது சொன்ன உடனே அவனுடைய ஸ்மரணம் வந்துடும் அதெல்லாம் பகவானிடத்தில் உண்டாகணும் யுகாயுதம் நிமேஷேன சக்ஷுஷா பிராவருஷா ஆயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேனமே பகவானே நீ இல்லாமல் இந்த உலகம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூன்யம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார் நம்ம வாழ்க்கையில் இறைவன்தான் ஒன்று என்ற எண் மீதி எல்லாம் ஜீரோ முதல்ல ஒன்று போடுங்க அப்புறம் எத்தனை ஜீரோ வேணாலும் போடுங்க எல்லாத்துக்கும் மரியாதை இருக்குது ஒன்று போடாமல் எத்தனை ஜீரோ போட்டாலும் மரியாதை இல்லை மைனஸ்ல போகும் அதை பாருங்கள் இதை அழகாக சொல்கிறாரு சொல்றாருதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேனமே என் வாழ்க்கையில் நீ இருந்தால் நீ இல்லை என்றால்யம் ஆஸ்லிஷவா பாதர தாம் பினஷ்டுமாம் அதர்ஷனான் மர்மகாம் கரோத்து வாம்பட்டா மத்ராண்து சையேவா அபரகா கடைசியாக சொல்கிறாரு பகவானை நீ என்னை காப்பாற்றுறியோ இல்லையோ என்னை கைவிடுறியோ காப்பாத்திரியோ நான் ஒன்னிடத்துல வந்து சரணடைஞ்சிட்டேன் மத் பிராண நாத்தஸ்து சையேவ ந அபரஹா வேற வருத்தங்கிட்ட போய் என்னை காப்பாற்று நான் இனிமேல் சொல்ல மாட்டேன் காப்பாற்றுறதுக்கு உனக்கு இஷ்டம் இருந்தால் காப்பாற்று இல்லைன்னா என்னை கைவிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தன்னை பூர்ணமாக சரணாகதி செய்ய வேண்டிய நிலையை ஒரு பக்தனுடைய மனநிலையில் இருந்து பாடுகின்றார் இதை தான் ருக்மணி அம்மாவும் சொல்லுவாங்க நாளைக்கு காலையில் என்னை சிசுபாலம் தாலி கட்ட போகிறேன்னு பிளான் நடந்துன்னு இருக்குது நான் உன்னை சார்ந்தவள் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கினா பண்ணிக்கோ இல்லைன்னா நான் வேறு யாருக்கும் உபயோகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்புகிறா ஒரு பிராமணன் மூலமாக கொடுத்து அனுப்புகிறா அம்மா படித்த உடனே கிருஷ்ணன் துவாரகையில் இருக்கிறா அப்பா அம்மாவிட்ட கூட சொல்லாம ராத்திரி ராத்திரியாக பஸ் ஓட்டிட்டு வந்து தேர் ஓட்டிட்டு வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி எப்பொழுது ஒரு ஜீவன் இறைவா நான் உன்னை சரணடைந்து விட்டேன் என்னை முழுவதுமாக ஒப்படைத்து விட்டேன் நீ எனக்கு என்னை வாழ வைக்கிறாயோ இல்லையோ உன்னுடைய அடிமை நான் என்று சரணடைந்து விடுகின்றதோ அப்பொழுது அந்த ஜீவன் நிரந்தரமாக உண்டான ஏற்பாடு பகவான் செஞ்சிடுறான் நாமும் அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை ஆடை செய்து எப்பொழுதும் பகவானை சரணடைந்து வாழ வேண்டிய பாக்கியத்தை அடையோம் என்று வேண்டிக் கொண்டு இந்த சைத்தன்ய மகாபிரபு இடத்துல நமக்கும் பகவானுடைய நாமத்தில் ருச்சி உண்டாகட்டும் எது எதுலேயோ ருச்சி வருது அந்த மெகா சீரியலில் வருது எது எதுலேயோ வருது அந்த நாமத்தில் வரமாட்டேன் யார் யார் பேரையோ சொல்ல ஆசைப்படுது மனசு வாய் ஆனால் பகவான் நாமத்தை சொல்ல ஆசைப்படலை அந்த ருச்சி வரட்டும் இரண்டு அன்பு வரட்டும் வாழ்க்கையில் ஒரு சில நிமிடங்களாவது நாம் இறைவனுக்காக ಅಹೃಧೋಮೇಂದ ತೃಪ್ತಿಯೋಡೇನ ಇಂದಾ ವಾಳ್ಕೆ ಮುಡಿಟೋಂದ್ರ ಪ್ರಾರ್ಥನಯೋಡೇ ಇಂದ ಸತ್ಸಂಗತೆ ಮುಡಿತ್ತುಕೊಳ್ಳೋ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ಹರಯೇ ಪರಮಾತ್ಮನಿ ಪ್ರಣದ ಕ್ಲೇಷನಾಶಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ ತದೇವರಮ್ಯಂ ರುಚಿರಂ ನವಂ ನವಂ ತದೇವಶಶ್ವನ್ ಮನಸೋ ಮಹೋತ್ಸವಂ ತದೇವ ಶೋಕಾರನವ ಶೋಚನಂ ರುಣಾ ಎದುತ್ತಮ ಶ್ಲೋಕ ಯಶೋನು ಗೀಯತೇ गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा